ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் இன்ஃபோடெக். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் கேப் விட்டுட்டோம். எனக்கும் சில வேலைகள் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நானும் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். இப்போது என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன். இனி அடுத்தடுத்து வர வாரங்களில் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம மினிட்ஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆயிரக்கணக்கான உயிர் பலி வாங்கிய பனாமா கால்வாய், அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட அமெரிக்க அரசால் மூடி மறைக்கப்பட்ட ஒரு கருப்பு வரலாறு, இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பனாமா கால்வாய். பனாமா கால்வாய் கட்டமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு பெரும் இடம் பெற்றுள்ள ஒரு கட்டமைப்பு. பல நூற்றாண்டு கனவாக இந்த திட்டம் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கி இருந்தது. இந்த பனாமா கால்வாய் உலகம் கண்ட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாகும். 10 ஆண்டுகால கட்டுமானத்திற்கு பிறகு 1914 77 கிலோமீட்டர் நீளமுள்ள பனாமா கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒரு கனவு திட்டம் அது. நீண்ட காலமாக அது சாத்தியமற்றதாகவே எல்லோருக்கும் தோன்றியது. இயற்கையோடு இணைந்து இது போன்ற அதிசயங்களை நிகழ்த்த மனிதன் கனவு கூட கண்டதில்லை என்று பத்திரிகையாளர் ஆர்தர் புல்லட் பிரமிப்புடன் எழுதியிருந்தார். ஆனால் 40,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய இந்த திட்டம் மனித வாழ்க்கையின் கொடூரமாக விளையாடியது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். அதிகாரப்பூர்வமாக சுமார் 5,609 பேர் இறந்ததாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் பல எண்ணிக்கையில் மக்கள் காணாமல் போயிருந்தார்கள். அதே சமயம் அவர்களின் இறப்பானது மறைக்கப்பட்டது என்பதே அசாதாரணமான உண்மை. இந்த திட்டத்திற்கு பொறுப்பாக அமெரிக்க அரசு இதை எப்படி சரி செய்தது என்று தெரியுமா? இன்றும் அரசாங்கங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே தான் அப்பொழுதும் செய்தவர்கள். எதற்கும் உதவாத வாக்குறுதிகளை வைத்துக் கொண்டு விமர்சகர்களை தக்க வைத்துக் கொள்ள என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள். அமெரிக்காவின் பொறியியல் வலிமை. இந்த கால்வாய் திட்டம் அமெரிக்காவின் சக்தி மற்றும் திறனை உலகுக்கு காட்ட வேண்டும் என முனைப்புடன் இருந்தது. 1880களில் ஒரு கால்வாயை கட்ட பிரெஞ்சுக்காரர்கள் முயன்று தோல்வியுற்றார்கள். அவர்கள் நிலப்பரப்பு, மூர்க்கமான கொள்ளை நோய், 20,000 தொழிலாளர்களின் இறப்பு மற்றும் சூழல் செலவுகளை எதிர்த்து போராடி கட்ட முடியாமல் அதில் தோற்று போனார்கள். ஆனால் பிரெஞ்சு நிர்வாகத்தின் உபகரணங்களை வாங்கிய US கவர்மெண்ட் வித்தியாசமாக இதை செய்யப்போவதாக கூறினார்கள். முதலாவதாக கால்வாய் கட்டுவதற்கு தேவையான நிலத்தை கட்டுப்படுத்திய கொலம்பியாவுடன் US அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயன்றது. அது சாத்தியப்படாத போது US என்ன செய்தது என்று தெரியுமா? பனாமாவின் பிரிவினவாத கிளர்ச்சியை ஆதரித்தது. புதிய நாட்டோடு விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். இதனால் US-க்கு 16 கிலோமீட்டர் அகலமுள்ள கால்வாய் அமைக்கப் போகும் இடத்தின் முழு கட்டுப்பாடும் கிடைத்தது. இந்த திட்டத்தில் நிர்வகித்த இஸ்தாமியன் கால்வாய் ஆணையம் முதலில் அந்த நிலப்பரப்பை மற்றும் அதில் வசிக்கும் மக்களை ஒழுங்குபடுத்த தீவிரமாக செயல்பட தொடங்கியது. இந்த ஆணையம் சதுப்பு நிலங்களை சரிபடுத்தினார்கள், கொசுக்களை கொன்றார்கள், மேலும் முழு அளவிலான துப்புரவு திட்டத்தை தொடங்கினார்கள். ஒரு புதிய போலீஸ் படை மற்றும் பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் என அந்த இடமே மாறியது. ஆங்கில புவியியலாளரான வாகன் கார்னிஷ் இந்த மாற்றங்களை அற்புதமான மரியாதை என்று கூறினார். ஆனால் இந்த மாற்றங்கள் வெறும் ஆரம்பம் மட்டுமே. உலகில் மிகப்பெரிய அணை அந்த இடத்தில் கட்டப்பட வேண்டியிருந்தது. சக்ரஸ் நதியின் கட்டுப்படுத்தவும் கால்வாயின் பூட்டு அமைப்புக்காக மின்சாரம் வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமின்றி இதனால் உருவாகும் பெரிய கார்டூன் ஏரியை பாதுகாக்க வேண்டும். இந்த ஏரி அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலுடன் இடையிலான 1/3 தூரத்திற்கு போக்குவரத்தை வழங்குமாறு அமைக்கப்பட்டிருந்தது. பேரழிவிற்கான ஆரம்பம். கட்டமைப்பின் போது அங்கு ஏற்பட்ட பேரழிவுகள் மிகவும் மோசமானதாக இருந்தன. சுற்றியிருந்த கிராமங்களும் காடுகளும் வெள்ள மூழ்கடிக்கப்பட்டன. மேலும் 1850களில் கட்டப்பட்ட ஒரு ரயில்வே இடமாற்றம் செய்யப்பட வேண்டியிருந்தது. அனைவருக்கும் இது மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருந்தது. இப்பொழுது கொய்லட் கட் என்ற அமைக்கப்படும் குலேப்ரா வெட்டு. இந்த ஒரு செயற்கை பள்ளத்தாக்கு சுமார் 13 கிலோமீட்டர் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் தோண்டப்பட்டது. இதனால் 100 மில்லியனுக்கும் அதிகமான கனமீட்டர் அளவு கொண்ட சேதமான பொருட்கள் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது. இந்த வேலைக்காக 3 ஆண்டுகளில் மட்டும் 8 மில்லியன் கிலோகிராம் டைனமைட் செலவழிந்தது. 130 கால்பந்து மைதானங்களின் நீளத்திற்கும் 90 மீட்டருக்கும் அதிகமான அகலமும் 10 மாடி ஆழமும் கொண்ட அகலியை தோண்டுவதை கற்பனை செய்து பாருங்கள். யோசிக்கவே கடினமாக இருக்கிறதல்லவா? அதுவும் பெரும்பாலும் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருந்த வெப்பநிலையில் சில மணி நேரங்கள் பெய்யும் மழையும் சமாளித்து செய்ய வேண்டும் என்பது அங்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. அதுவும் 1910 இருந்த டைனமைட்
ஸ்பிக்ஸ் மற்றும் நிலக்கரி எரியும் நீராவி திணைகளைப் போன்று எளிமையான கருவிகளுடன் இதை நினைத்து பார்க்கவே மிகவும் கொடூரமாக இருக்கிறது. வேலையாட்களுக்கு நடந்த அவலம், பல சாதனை பேச்சுகளாலும் பின்னணியில் நடந்த திகிலூட்டும் நிலைமைகளை மறைக்க முயற்சி செய்தது அமெரிக்கா. பனாமா கால்வாயை கட்டுவதற்காக ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்களால் பெரும்பாலும் கரேபியனிலிருந்து வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் குலேப்ரா கட் இடத்தை நரகத்தின் வாசல் என்று அழைத்தார்கள். அந்த தொழிலாளர்கள் மோசமான உணவு, நீண்ட நேர வேலை, குறைந்த ஊதியம், எப்பொழுதும் இருக்கும் ஆபத்து என எல்லா கஷ்டத்துடனும் இரண்டாம் தர குடிமக்களைப் போல பனாமாவில் வாழ்ந்து வந்தனர். 1980களில் திரைப்பட தயாரிப்பாளரான ரோமன் ஜே பாஸ்டர் இந்த தொழிலாளர்களை தேடினார். இந்த ஆபத்திலிருந்து தப்பியவர்கள் பெரும்பாலானோர் 90 வயதுகளில் இருந்தனர். டிக்கர்ஸ், 1984 டாக்குமெண்டரி மூவி. பாஸ்டரின் திரைப்படமான டிக்கர்ஸ் 1984 வெளிவந்தது. இந்த படத்தின் சில பிரதிகள் மட்டுமே இன்று உலகமெங்கிலும் உள்ள நூலகங்களில் உள்ளன. பனாமா கால்வாய் கட்டும் போது தொழிலாளர்களுக்கு நடந்த அநியாய முதல் சாட்சியம் இதில் தான் உள்ளது. கான்ஸ்டன்டைன் பார்க்கின்சன் என்பவர் தனது கதையை இந்த பாஸ்டரிடம் சொன்ன தொழிலாளர்களில் ஒருவர். அவரது குரல் தெளிவாக கேட்டாலும் கேமராவில் அவரது முகம் தெளிவாக இல்லை. அவர் 15 வயதில் கால்வாய் வேலையில் ஈடுபட தொடங்கினாராம். பலரை போலவே அவரும் தனது வயதை பற்றி பொய் சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு பிரேக் மெக்கானிக்காக வேலை பார்த்ததாக கூறியுள்ளார். ஒரு ரயிலில் பாறைகளை பிரேக் வாட்டருக்கு கொண்டு செல்லும் வேலை அது. ஜூலை 16, 1913 அன்று அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கொடூரமான நாள் என்றும் சொல்லலாம். ஆம், அவர் தனது வலது காலை இழந்தார். மேலும் அவரது இடது குதியுங்கால் நசுங்கப்பட்டது. பார்க்கின்சன் கூறியிருக்கிறார், அவரது பாட்டி கால்வாயில் தலைமை பொறியாளரான ஜார்ஜ் கோஸ்தாரிடம் உதவி கேட்க சென்றாராம். அதற்கு கோதாரின் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றால், பாட்டி, தொழிலாளர்கள் கை கால்கள் இழக்கும் போது இழப்பீடு பெற காங்கிரஸ் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பேரன் சக்கர நாற்காலியில் வேலை செய்ய வந்தால் அவனை கவனித்துக் கொள்கிறோம் என்று அவர் பதிலளித்துள்ளார். கோத்தாஸ் கூறியது ஓரளவு மட்டுமே சரி. ஆரம்பத்தில் பார்படஸ், ஜமைக்கா, ஸ்பெயின் மற்றும் பிற இடங்களிலிருந்து வந்த 1000+ வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாதுகாக்க US அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றவில்லை. தொழிலாளர்களின் பொருளாதார தேவைகள் அவர்களின் அதிகப்படியான போராட்டத்தை தடுக்கும் என்று கோதல்களை போன்ற அதிகாரிகள் நம்பினார்கள். அவர்களின் சூழ்ச்சியும் வேலை செய்தது. வாழ்க்கை நிலைமைகளில் குறித்து அச்சம் இருந்த போதிலும் தொழிலாளர்களின் காயங்கள் கொஞ்சமாக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. மேலும் அந்த சூழ்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ வசதிகள் எதுவுமே சரிவர பராமரிக்கப்படவில்லை. சில நிவாரணங்கள், 1908 பல ஆண்டுகால கட்டுமானத்திற்கு பிறகு இஸ்தாமியின் கால்வாய் ஆணையம் இறுதியாக சில குறிப்பிட்ட இழப்பீட்டு கொள்கைகளை பயன்படுத்த தொடங்கியது. அவர்கள் ஏ மார்க்ஸ் என்ற நியூயார்க் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தொடர்பு கொண்டு பணியில் இருக்கும்போது காயமடைந்த ஆண்களுக்கு செயற்கை கால்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். நிறம், தேசியம் அல்லது வேலையில் ஈடுபடும் தன்மை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இந்த உதவி வழங்கப்பட்டது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அனைத்தும் இருந்த போதிலும் 1912 வாக்கில் ஏஏ நிறுவனம் 200+ செயற்கை கால்களை பணியாளர்களுக்கு வழங்கியிருந்தது. விபத்துகள், எதிர்பாரா குண்டுவெடிப்புகள், ரயில் பாதை விபத்துகள் ஆகியவற்றில் பாதிக்கப்பட்ட பல ஆண்களுக்கு இந்த செயற்கை கை கால்கள் எவ்வாறு உதவியது என்பதை மார்க்ஸ் தி நியூயார்க் சன் பத்திரிகையாளரின் ஒரு முழு பக்க விளம்பரத்தின் மூலம் மக்களுக்கு தெரிவித்தனர். இந்த விளம்பரங்களை மருத்துவ பத்திரிகையில் கூட வெளிவர செய்தார்கள். ஆனாலும் இந்த இழப்பீடுகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு போதுமானதாக இல்லை. பல தொழிலாளர்களின் கதைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. ஜமைக்கா அல்லது பர்போடா நாட்டை சேர்ந்த வில்பர்ட் மெக்னால்ட் என்பவரே May 25, 1913 அன்று கால்வாய் நிர்வாகிகளுக்கு எழுதிய கடிதத்தில் தனது கதையை இவ்வாறு சொல்லியிருந்தார். நான் இந்த கால்வாய் அமைக்கும் பணியில் 1906 வேலை பார்த்து கொண்டு வந்தேன். 1912 எனக்கு விபத்து நடக்கும் வரை நான் அங்குதான் இருந்தேன். கால்களை இழந்துவிட்ட எனக்கு இதுவரை எந்த நிவாரணமும் வரவில்லை. என் மீது கருணை காட்டுமாறு நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கால்களை நான் இழந்துவிட்டதாக எனக்கு ஒரு ஜோடி செயற்கை கால்களை வழங்குவதன் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் என கால்வாய் மண்டலத்தில் அதிகாரத்துவம் மற்றும் மன்னிக்க முடியாத கொள்ளைகளை எதிர்கொள்வதில் தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக சாட்சி கூறுமாறு ட்ரூலி சப்னோடட் கிரையட் என்ற கடிதத்தில் அவர் கையெழுத்திட்டார். சர்க்கரை விலையில் ஏற்பட்டிருந்த வீழ்ச்சியால் கரேபியாவின் பெரும் பகுதி 1990களின் ஆண்டின் ஆரம்பத்தில் கடும் பொருளாதார சிக்கலில் இருந்தது. பல தொழிலாளர்கள் அடிப்படை வாழ்வாதாரத்தை அடையக்கூட சிரமப்பட்டனர். மூலம் லாபகரமான பொருட்கள் மற்றும் இராணுவ வலிமையை காட்டும் அரசாங்கத்தின் கனவுக்காக இந்த அப்பாவி தொழிலாளர்களின் இரத்தமும் உடல்களும் சிதைக்கப்பட்ட கண்ணீர் கதைதான் இது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட்ல அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.